நாட்டின் பல பகுதிகளிலும் மழை பெய்யும் சாத்தியம். இன்றைய வானிலை. நாடாளுமன்றத்திற்கு எடுத்து வரப்பட்ட பொதி போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு செய்யும் சபாநாயகர். இலங்கையில் கோடிக்கணக்கான ரூபா மின்சார கட்டணம் செலுத்தாத அமைச்சர் யார்? ரஞ்சனுக்காக ஜெனீவாவிற்கு விஜயம் செய்யும் ஹரேன். மிக நீண்ட நேரம் மின் தடை இன்று. வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவர்லியா, காணி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிலர் காவல்துறை அதிகாரிகளை அச்சுறுத்தி தடைகளை ஏற்படுத்தி சந்தேகத்திற்குரிய பொதியொன்றை நாடாளுமன்றத்திற்குள் எடுத்து வந்த சம்பந்தமான காவல்துறை அதிபரிடம் முறைப்பாடு செய்ய உள்ளதாக சபாநாயகர் மஹிந்த ஜாப அபிவர்த்தன இன்று நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசாரணைகளில் வெளியாகும் தகவல்களுக்கு அமைய பொருத்தமான நடவடிக்கை எடுப்பதாகவும் அந்த முடிவை அவைக்கு அறிவிப்பதாகவும் சபாநாயகர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஹரேன் பெர்னாண்டோ மற்றும் மனுசன் ஆணையக்கார் ஆகியோர் நாடாளுமன்றத்திற்கு நேற்று பொதியொன்றை எடுத்துச் சென்றனர். அதனை நாடாளுமன்றத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் என காவல்துறையினர் கூறியும் அதனை மீறி அவர்கள் அதனை எடுத்துச் சென்றதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் கோடிக்கணக்கான ரூபா மின்சார கட்டணத்தை செலுத்தாததாக அமைச்சர் தொடர்பில் தகவல் வெளியாகியிருந்தது. சுகாதார அமைச்சர் தங்கியிருக்கும் வீட்டின் மின்சார கட்டணமே செலுத்தப்படவில்லை என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. கெஹலிய ரம்பக்வெல்லவின் வீட்டுக்கான மின்சார கட்டண நிலுவை 12,56,803 ரூபா இன்னும் செலுத்தப்படவில்லை என சபை சுட்டிக்காட்டியுள்ளது. 2015 முதல் அவர் குடியிருக்கும் சரண வீதியில் அமைந்துள்ள வீட்டுக்கே மின்கட்டணம் செலுத்தவில்லை எனவும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் 22 அமைச்சரின் வீட்டிற்கு விஜயம் செய்து அவரது மனைவியுடன் கலந்துரையாடியுள்ளனர். அவரிடம் மின்சார சபையின் அறிவிப்பை ஒப்படைத்திருந்தனர். கடந்த ஜனவரி 11 அன்று அமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்பியது. ஆனால் கட்டணம் இன்னும் செலுத்தப்படவில்லை. அந்த கடிதத்தில் உடனடியாக நிலுவையினை செலுத்துமாறு, மின் இணைப்பை அமைச்சர் கேகலி ரம்புக்வெல்லவின் பேருக்கு மாற்றுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கவை விடுதலை செய்யும் நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரேன் பெர்னாண்டோ ஜெனீவாவிற்கு விஜயம் செய்யவுள்ளார். நீதிமன்ற அவமரியாதையை செய்த குற்றச்சாட்டின் பேரில் ரஞ்சன் ராமநாயக்கவிற்கு 4.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. ரஞ்சன் ராமநாயக்கவை விடுதலை செய்து கொள்ளும் நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரேன் பெர்னாண்டோ எதிர்வரும் 28 ஜெனீவாவிற்கு விஜயம் செய்யவுள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ரஞ்சன் தொடர்பில் முறைப்பாடு ஒன்றை ஹரேன் செய்யவுள்ளார். நாட்டில் இன்றைய தினமும் மின் தடை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி இன்று 5 மடத்தியாலங்களுக்கு அதிக காலம் மின்சாரம் துண்டிக்கப்பட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக தெரிவித்துள்ளார். இதன்படி ABC ஆகிய வலயங்களுக்கு 4 மடத்தியாலங்களும் 40 நிமிடங்களும் மின்சாரம் துண்டிக்கப்படவுள்ளது. ஏனைய வலயங்களுக்கு உட்பட்ட இடங்களில் 5 மடத்தியாலங்களும் 15 நிமிடங்களும் மின் துண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளிலும் மழை பெய்யும் சாத்தியம். இன்றைய வானிலை. நாடாளுமன்றத்திற்கு எடுத்து வரப்பட்ட பொதி போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு செய்யும் சபாநாயகர். இலங்கையில் கோடிக்கணக்கான ரூபா மின்சார கட்டணம் செலுத்தாத அமைச்சர் யார்? ரஞ்சனுக்காக ஜெனீவாவிற்கு விஜயம் செய்யும் ஹரேன். மிக நீண்ட நேரம் மின் தடை இன்று.